முடியாதபடியினால் தான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. நீங்கள் விசுவாசித்தால் பிரவேசிக்கிறீர்கள். ஆமென். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இயேசு என்று சொன்னாலே இளைப்பாறுதல். ஏன் தெரியுமா? விசுவாசித்து கூப்பிட்ட யாருக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இது கிரியைகள் இல்லாமல் கிடைத்த இளைப்பாறுதல். ஆமென். என்னை பாருங்கள், கிரியைகள் என்றால் நான் எவ்வளவு ஜபித்தாலும், எவ்வளவு வேதத்தை மனனம் செய்து கரைத்து குடித்திருந்தாலும், சிறு பிள்ளையிலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும், கிடைக்காத இளைப்பாறுதலை இயேசு என்ற அழைத்தாலே எனக்கு கொடுத்தார், உங்களுக்கு கொடுத்தார். காரணம், இது கிரியைகளினால் வந்தது அல்ல, விசுவாசத்தினால் வந்தது. கிருபை. கர்த்தருடைய கிரியைகளை கண்ட ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு சாட்சியை பார்த்தோம். ஆண்டவர் சாட்சியாய் பேசுகிறார் என்றால் ஒரு ஜனத்தினுடைய வாழ்க்கை முறையை பேசுகிறார் என்று அர்த்தம். அவர் வாயிலிருந்து ஒருவரை குறித்து வருவதுதான் உண்மையான சாட்சி. நம்மை குறித்து நாமே நினைத்துக் கொள்வதோ மற்றவர்கள் பார்ப்பதோ சரியானதாய் அநேக முறை இருப்பது இல்லை. ஆனால் தேவன் பேசும் பொழுது சரியானதை மட்டுமே பேசுகிறார். ஆண்டவருடைய கிரியைகளை கண்டும் கூட கர்த்தரை அறியாமல் போக முடியுமா? முடியும் என்பதை நாம் கடந்த வாரத்தில் இந்த பகுதியில் இருந்து பார்த்த காரியம். கர்த்தருடைய கிரியைகள் என்றால் என்ன அர்த்தம்? அற்புதங்களை ருசிப்பது, அதிசயங்களை காண்பது, விடுதலைகளை பெற்றுக் கொள்வது, சுகத்தை அனுபவிப்பது. அநேக இந்த நிலைமையிலேயே வழுவி போய்விடுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள். இயேசுவினிடத்தில் வந்தால் ஏதோ ஒன்று நடக்கும், அதற்காக வருகிறார்கள். ஆனால் நடந்த பிறகு கடந்து போய்விடுகிறார்கள். இயேசுவை அறிவது என்பது கிரியையை தாண்டி விசுவாசிப்பது. ஆமென். ஏதோ கிடைப்பதற்காக நம்பி வந்த ஜனத்தில் நானும் இருந்தேன், நீங்களும் இருந்தீர்கள், ஒருவேளை சிலர் இன்னும் இருந்து கொண்டு இருப்பீர்கள். தேவன் கிரியைக்கு எதிரி அல்ல, கிரியையை காட்டுகிறவர், தன் வல்லமையை காட்டுகிறவர். ஆனால் இவைகளை தாண்டி அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை விட்டு வழுவி போகாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நிற்கிற நானும் கேட்கிற நீங்களும் இந்த நிலைமையில் இயேசுவை நேசிப்பதைத்தான் இளைப்பாறுதுள்ள வாழ்க்கையாக சொல்லுகிறார். எத்தனை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? நன்றை கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, ஆவியானவர் இந்த காலகட்டங்களிலே நாம் ஒவ்வொருவரோடும் பேசுகிற வார்த்தை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்று கோபத்திலே ஆணையிட்ட கர்த்தர் சொன்னார், அவர்கள் என் இளைப்பாறுதலை பிரவேசிப்பது இல்லை. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். கானான் தேசத்தில் பிரவேசிப்பது என்பது இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது. இன்று நாம் எதிர்பார்க்கிற கானான் தேசம் என்பது பரலோக தேசமாக சித்தரிக்கப்படுவது சத்தியம்தான். ஆனால் நான் உங்களுக்கு எப்பொழுதுமே சொல்லுகிற காரியம், வரப்போகிற பரலோகம் எனக்கு நிச்சயமானது என்றால், இன்று அதை அனுபவிக்க கொடுத்த தேவன் நிச்சயமானவர், உண்மையானவர். அந்த அனுபவத்தை கொடுத்து எதிர்பார்க்க வைக்கிறவர். இன்று அனுபவிக்காததை நாளை வரும் என்று அவர் சொல்லவில்லை. கிரியைகளை கண்டுகொண்டே இருந்தவர்கள் கர்த்தரை விட்டு வழுவி போகிற ஜனமாகவே இருந்தார்கள். ஐயா அம்மா எத்தனை முறை ஆண்டவர் அற்புதத்தை செய்தாலும் ஒரே ஒரு விஷயம்தான், அவரிடத்தில் வாடும்படியே அவர் அற்புதங்களை செய்கிறார், பெற்றுவிட்டு ஓடும்படி அல்ல. அதனால் தான் அநேகர் வந்து போவதை விரும்புகிறார்களே ஒழிய வாசம் செய்வதை விரும்புவது இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? வந்து போவதை விரும்புகிற கூட்டம் வாசம் செய்வதை விரும்புவது இல்லை. அநேகர் கூடார வாசலுக்கு வந்தார்கள், ஆலயத்திற்கு வருவது போல்தான். உண்மையிலும் உண்மை. கூடார வாசலில் வந்தால் மேகத்தை பார்க்கலாம், அக்னியை தரிசிக்கலாம், அற்புதங்களை கேட்கலாம். கூடார வாசலுக்கு முன்புதான் சண்டையே. மோசையே, எங்களை அழைத்து வந்தாயே, எங்களுக்கு இது இல்லை அது இல்லை. கர்த்தர் உடனே இறங்குவார். அநேகர் நினைக்கிற விஷயம், ஆலயத்துக்கு வருவதே விண்ணப்பிப்பதற்கு. ஏனென்றால் உனக்கு கேட்க தெரியுமா என்று கேட்டாரே கர்த்தர். ஆனா எதை கேட்க தெரியுமா என்பதையும் கேட்டாரே.
கேட்கவே தெரியாம கேட்கிற இடம் அல்ல ஆலயம். ஏனென்றால் இது பொதுவான இடம் அல்ல, இது கர்த்தர் வெளிப்படும் இடம். கவனிங்கள், ஆலயம் என்பது பொதுவான வார்த்தை, ஆண்டவரை பொறுத்து இல்லை. சபை என்றால் கர்த்தருடைய சரீரம், ஆலயம் என்றால் ஆண்டவர் இறங்குகிற இடம். சரீரமாகிய சபைக்கு தலையானவர் இறங்குகிறார், கொடுக்கும்படி இறங்குகிறார். என்ன அர்த்தத்தில்? தன்னையே வெளிப்படுத்தும்படி இறங்குகிறார், தன் பரிபூரணத்தில் தன் சபை வாழ வேண்டும் என்றே இறங்குகிறார். அவருடைய பரிபூரணம் தேவ பிள்ளையே, நானும் அற்புதங்கள் அடையாளங்களுக்காகவே இயேசுவின் இடத்தில் வந்தேன். ஆனால் செய்தவர் ஒன்றை காட்டினார், அற்புதங்களை தாண்டி ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அதிசயங்களை தாண்டி ஆண்டவரை அறிய வேண்டும். வழிகள் என்பது ஆண்டவருடைய வழிகளாய் இல்லாத பட்சத்தில் வழுவி போகவே செய்யும். கர்த்தர் வழுக்கி போக விடுகிற தேவன் அல்ல. என்ன, ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனீங்க, ஆளே மாறிட்டீங்க, யாரும் வாஷ் பண்ணல, கர்த்தர் ஒர்க் பண்ணார், அவ்வளவுதான். யாரையும் ஆண்டவர் வழுவி போக வைக்க மாட்டார். கொஞ்சம் வச்சா போதும், காலை அப்படியே இழுத்துருவாங்க. அதனால சபை பக்கமே போகாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஊத்தும் போதும் தான் வழிக்கு போனோம், அதை யாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியல. உலகத்துல பார்த்து ஊத்துங்க, உங்களையே வழிக்கிடும். யாரா சொன்னாங்களா? ஆண்டவர் வழுவி போகிற வழிக்கு ஆண்டவர் அல்ல. அவருடைய வழிகளை அறிந்தவர்கள் வழுவாமல் வாழவே அவரை அறிகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கடுவர மீன்ல நடுவர மீன், ஆண்டவர் கழுவினார்னா வடுவரதுக்கு இல்லை, நடுவரதுக்கும் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அதனாலே கர்த்தர் கழுவுறதுக்கு யாரும் வர்றதும் இல்லை. அந்த யாரும் என்றால் இந்த வழுவுகிற கூட்டத்தை வைத்து பொதுவாக பேசினேன். கர்த்தர் கழுவினால் வழுவாதபடி நிறுத்தவே கழுவுகிறார். அவர் பேசுகிற இடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அவர் பேசுகிற இடத்தில் இல்லை என்றால் வழுவி போய்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் வழுவது தெரியாமலேயே வழுக்குகிறீர்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிகிறது? இந்த வழுவி போகிறது என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கிறது அந்த அர்த்தத்தில். ஏன் தெரியுமா? போகிறதே தெரியாம போகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? எப்படி செஞ்சேன்னே தெரியலீங்க, செஞ்சவங்க சொல்றாங்க, எப்படிங்க செய்திருப்பாங்க, என்னையும் சேர்த்துதாங்க சொல்றேன், எப்படி செய்தேன் என்றே தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? வழுவது தெரியாது. இந்த வழிக்கு விழுவது பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? நாமே விழுந்து விட்டு சிரித்திருக்கிறோம் அநேக முறை. ஏனென்றா நானா விழுந்தேன். அநேக பேர் விழும்போதும் சிரிக்கிறவர்கள் நான் தான். ஏனென்றால் அப்படிப்பட்டவர் விழக்கூடாது. கம்பீரமாக நடக்கும் பொழுது விழுந்தால் எப்படி இருக்கும்? நானா விழுந்தேன். சில நேரம் ஆஃப்டர் 40 எந்த கால் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. மாடியிலிருந்து இறங்கணா இல்ல ஏறணான்னு தெரியாது. ஃப்ரிட்ஜ திறந்துட்டு எதுக்கு திறந்தோன்னு தெரியாது. பீரவை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எதை எடுக்க வந்தாங்கன்னு மறந்துருப்பாங்க, திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. நிறைய காரை வைத்தவர்களுக்கு எது என்றே புரியாது, அது வேற விஷயம். வழுவி போகிற அனுபவங்கள் என்றால் வழுக்குவதே தெரியாமல் போவது. ஆனால் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கை தான், இன்னும் பைபிள் தான். சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் வராமல் இருக்கவே மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கை என்று வரும்பொழுது வழுக்கி கொண்டு போகிற அனுபவம், ஸ்லோவா ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கோம், எங்க முன்னாடி இல்ல பின்னாடி, அதுதான் வித்தியாசம். கர்த்தர் சொல்லுகிற என் கிரியைகளை கண்டார்கள், 40 வருஷம் கண்டார்கள். யோசித்து பாருங்க, ஜீவ காலத்துல பாதி
வயது போன நிலைமை, பாதி வாழ்க்கை முடிந்த நிலைமை, ஒரு கூட்டம் ஆண்டவருடைய வழிகளை அறியவே இல்லையா? எப்படிங்க முடியும்? இன்று நமக்கு இது எச்சரிப்பு. அதனால தான் கர்த்தர் இன்று பேசுகிறார். கவனிங்கள், இன்று 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 வார்த்தை என்றால் இன்று வருகிற சத்தியம். நீங்கள் சொல்லக்கூடாது, இஸ்ரவேலரின் அனுபவம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பான கதை, எனக்கு ஒத்து போகாது என்று ஒருவரும் வேதத்தின் முன்பாக வரும்பொழுது சொல்லக்கூட முடியாது. காரணம், வேதம் இன்றும் பேசுகிற யதார்த்தமான வார்த்தையின் வேதம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? வழுவி போகிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைக்கவில்லை, நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்தும்படியே அவர் பேசுகிறார். கால்கள் ஸ்திரப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? முடிவுகள் ஸ்திரப்படுவது. இதுவா அதுவா, இப்படியும் இருக்கலாமா, அதை செய்யக்கூடாதா என்ற காரியங்கள் கர்த்தருடைய வழிகளில் இல்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஐயா அம்மா நன்றாய் கவனிங்கள், நீங்கள் பெற்றெடுத்தவர்களோ பெறப்போகிறவர்களோ பாட்டியோ தாத்தாவோ வாலிப தம்பியோ தங்கச்சியோ சிறு பிள்ளையை பெற்றவர்களோ கவனியுங்கள், இரண்டு வழிகள் என்று தேவனுடைய வழிகள் இல்லை, ஒரே வழிதான். அதை அறிய வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிய வேண்டும். வசனத்தையே கேட்க இடம் கொடுக்காமல் நீங்கள் எப்படி ஸ்திரமாக நிற்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேட்டுவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி நீங்கள் வழுவாமல் நிற்க முடியும்? நான் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? யதார்த்தத்தை பார்க்கிறோம். நான் கடந்த முறை சொன்னேன், வசனத்தோடு ஒருவரும் விளையாட தேவன் அனுமதிப்பது இல்லை. நீங்க உலகத்தோடு விளையாடுங்க, நண்பர்களோடு விளையாடுங்க, ஆனா வாழ்க்கையோட யாரும் விளையாட முடியாது. ஏனென்றால் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே வசனம். சத்தியத்தை அறியவில்லை என்றால் ஸ்திரம் இல்லை, ஸ்திரமாய் இருக்க முடியவில்லை என்றால் வழுவத்தான் செய்வோம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் நிற்க முடியவில்லை என்றால் என்னை அசைக்க அநேக காரியங்கள் வரும், உண்மைதானே? நான் நிற்க முடியவில்லை, அசைக்கப்படத்தானே செய்வேன். அசைக்கப்பட்டேன் என்றால் என்ன நடக்கும்? இழுக்கப்படுவேன், வழுக்கப்படுவேன். அதனால் தான் வழி விலகுகிறேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு மிகவும் பிடித்தவருடைய சுபாவத்தின் ஒரு தன்மை இந்த பகுதியில் மறுபடியும் வெளிப்படுகிறது. ஒருவனாகிலும் ஒருவளாகிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கவனியுங்கள். சிறிய ஆலயத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், அவர்கள் என்னை திரையில் பார்க்கிறார்கள். கவனித்து கேட்டுக் கொண்டிருங்க. இங்க இருக்கிற ஒரு பிள்ளை கூட வழுவக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பிள்ளை கூட, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவருக்கு, நீங்கள் வந்தால் போதும் அவருக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய கட்டு சாபம் என் குடும்பத்துல தலை விரித்து ஆடுகிறது என்று நீங்கள் நொந்து போய் வந்த கூட்டத்துல ஒருவரா இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு ஒருவரை கூட இந்த இடத்துல இழக்க விரும்பவில்லை. ஒருவர் கூட வழுவி போக வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை. எழுதி தள்ளுறவங்க இருப்பாங்க உலகத்துல, இனி இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லை, உருப்படவே இல்லை. எத்தனையோ முறை நான் உபதேசித்து எத்தனையோ முறை அறிவுரை கொடுத்து இந்த பிள்ளை தேறவில்லை, அதனால் என் பிள்ளை இல்லை அப்படின்னு பெற்றெடுத்தவங்க கூட எழுதி விடலாம். கர்த்தர் யாரையும் எழுத மாட்டார் அப்படி. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்புகிறார், நம்புகிறார். ஒரு மகா பெரிய பாவின்னு நீங்க உங்களை நினைத்தாலும் உலகம் உங்களை தீர்த்தாலும் கர்த்தர் நம்புகிறார், நீ நிச்சயமாய் மாற முடியும் என்று. ஹல்லேலூயா. எவ்வளவு கிரியைகளை பார்த்தார்கள், கண்டார்கள், பரீட்சை பார்த்தார்கள், கிரியைகளையும் கண்டார்கள். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஐயா அம்மா கவனிங்கள், அற்புதத்தின் மேலே அற்புதம் அதிசயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வழியில் இன்னும் நிற்கவில்லை. கேட்டீர்களா? ஆண்டவருடைய வழியில் நிற்கவில்லை. ஆலயத்திற்கு வந்தால் அற்புதம் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார், கவனிங்கள், செய்து கொண்டே இருக்கிறார், இன்றும் செய்கிறார். வேத பாட வகுப்புக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறேனே, நான் சொல்வதை கேளுங்கள். சாட்சிகள் உண்டு, பல வருடம் ஜெபிக்காமலேயே உபவாசிக்காமலேயே ஆலோசனை தனிப்பட்ட நிலைமையில் வந்து கேட்காமலேயே சத்தியத்திற்கு முதலிடம் கொடுத்தபடியினாலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எவ்வளவு எளிதான வாழ்க்கை! எத்தனை பேருக்கு இந்த சுலபம் புரிகிறது?
தேவை இல்லாமல் கேட்டு போராடி கண்ணீர் சிந்தி விரயமாக வாழ்க்கையை ஓட்டாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடினவர்கள் எல்லாவற்றையும் கூட பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்த பரமபிதா, நீங்கள் அவருக்கு தேவையானதை தேடும் பொழுது உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு லைஃப் சிம்பிளா இருக்கலாம். ஏன் காம்ப்ளிகேட் பண்றோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், கன்ஃபியூஸ் ஆகிறோம்? எத்தனை பேருக்கு சி புரிகிறது? ஆண்டவர் வழுவி போகிற வாழ்க்கையிலிருந்து ஸ்திரத்தன்மை தரும்படியாக பேசினார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. நன்றாய் கவனிங்க. இன்றும் அவர் பேசுகிறார். ஆமென். நேற்று வரை பேசினவர் இன்றும் பேசுகிறார். எனக்கு அற்புதமான ஒரு அன்பின் வார்த்தை, கிருபையின் காலகட்டம் என்ன என்றால், இனிமேல் அவர்கள் என் இளைப்பாறுதலை பிரவேசிப்பது இல்லை என்று தன் கோபத்திலே ஆணையிட்டார். அப்படி என்றால் மாற்றப்பட முடியாது என்று அர்த்தம். ஆனால் கோபத்திலே ஆணையிட்டவர் பல வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் சென்ற பிறகு சங்கீதத்திலே தாவீதை கொண்டு சொல்கிறார், இன்று என் சத்தத்தை கேட்பீர்களாக. ஓ, யோசுவா இளைப்பாறுதலுக்கு ஜனத்தை உட்படுத்தி இருந்தால் இன்னொரு இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் ஏன் பேச வேண்டும்? கவனிங்கள், யோசுவா கொண்டு போனார் அல்லவா கானான் தேசத்திற்கு, ஜனங்கள் சென்றார்கள் அல்லவா, ஒரு ஜெனரேஷனே சந்ததியை மறைத்து போன பிறகு மற்றொரு சந்ததி கடந்து சென்றது, பிரவேசித்தார்கள். யோசுவா இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் இன்னொரு நாளை ஏன் ஆண்டவர் குறித்தார்? உண்மை என்ன என்றா, இளைப்பாறுதலை யோசுவா தர முடியவில்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? இந்த யோசுவாவிலும் பெரியவர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் பேர் யேசுவா. இந்த இயேசுவின் நாமத்திலே இளைப்பாறுதல் உண்மையாய் கிடைக்கிறது. அன்று சரீர நிலைமையில் வேண்டுமானால் ஒரு வீடு இருந்திருக்கலாம், குடிக்க கிணற்று நீர் இருந்திருக்கலாம், அறுக்க கனி தரும் மரங்கள் கிடைத்திருக்கலாம். ஆனால் இருதயத்தில் இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் இயேசு வேண்டும். ஆமென். அதனால்தான் இன்று நான் உங்களை பார்த்து புரிந்து கொள்ளும்படியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கிரியைகளுக்கும் இளைப்பாறுதலுக்கும் சம்பந்தம் உண்டா? கிரியினாலே வேலை செய்வது, இளைப்பாறுதல் என்றால் சும்மா இருப்பது. எத்தனை பேர் கிரியை செய்து கொண்டே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறீர்கள்? யாராவது ஒருவர் உண்டோ? நிறைய பேர் கிரியில் இளைப்பாறுகிறார்கள். யார் தெரியுமா? உங்களுக்கே தெரியும். வேலைக்கு போவார்கள், இளைப்பாறுவார்கள், வேலை செய்கிறார்கள், போன இடத்துல உண்மை இல்லை. சண்டே வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ஜபம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களையும் என்னை விட ஆண்டவர் நாமத்தை அறியாதவர்கள் தங்களுடைய பிசினஸ்ல உண்மையா இருந்த கர்த்தர் அவர்களைத்தான் ஆசீர்வதிப்பார். இயேசு இயேசு என்றால் காரியம் நடக்காது. அதனால்தான் ஜனங்கள் இயேசு விட்டு போகிறார்கள். வியாபாரத்துல உண்மை இல்லை, பொய், வாய் திறந்தா புழுகுன்னு வாங்கல. கிறிஸ்தவர்கள் எப்படி பொய் பேசலாம்? என்னங்க சில பேருக்கு இதெல்லாம் புதுமையான செய்தி, பேசக்கூடாதோ? இதுதான் வழிகளை அறியாதவர்களுடைய வாழ்க்கை. தப்பு தப்புதான் சொல்றதே வார்த்தை தான். வழுவி போகிறவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கை தான். என்ன வழுக்குவது என்ன என்றே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுகமா போனா போதும், வழி சரின்றாங்க. எத்தனை பேருக்கு புரிந்தது? எடுத்து வைக்கிற அடிகளை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர். அப்படி என்றால் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு வார்த்தை உண்டு. ஐயா அம்மா கவனிங்க, இது அது என்ற வார்த்தை இல்லை. நான் மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனிங்கள், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்பது கட்டளை என்றால், பிணைக்கப்பட்டால் என்ன ஆகும் என்றால் அது கட்டளை அல்ல, கர்த்தருடைய வழியும் அல்ல. எப்படி நீங்கள் முடிவுகளுக்குள் இரண்டு பட்சமாய் இருக்க முடியும்? பொய் பேசக்கூடாது என்றால் கர்த்தர் கட்டளையாக சொன்னார். சரீரமான சபையிலே அவயவங்களாய் நாம் இருக்கும் பொழுது சகோதரர்களுக்குள்ளே பொய் இருக்க கூடாதான் தெரியுமா உங்களுக்கு?
I try to tell something with an illustration. ஒவ்வொரு அவயவமும் போய் பேசினா என்ன ஆகும்? நான் சாப்பாடு கொடுத்துட்டேன்னு ஒன்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுது, அதுக்கு தெரியும் சாப்பாடு வரலன்னு. எப்படி கொடுத்துட்டேன் நீ சிக்னல் அனுப்பலாம்? பிரெயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். கை சொல்லுது நான் எடுத்தேன்னு, கால் சொல்லுது நான் போனேன்னு, எல்லாம் போய் சரீரம் கோஆர்டினேட் பண்ண முடியுமா? தலையில இருந்து சிக்னல் வரும்பொழுது கரெக்டா ஃபங்க்ஷன் பண்றனாலதான் ஆர்டர் இருக்கு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சிக்னலா கொடுக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார் என்றால் அதன்படி செய்தால் மாத்திரமே அவயவங்கள் சரியாயிருக்கும். இதுல ஒவ்வொரு அவயமும் சிக்னலை வாங்கிட்டு வேற எதையாவது செய்தால் என்ன ஆகும்? ஆபரேஷன் தான் நடக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொருவரும் உங்களுக்கு அறிய வேண்டிய சத்தியம் வசனங்கள் எங்கே இருக்கிறது நான் அப்புறம் சொல்லுவேன். எபேசியர் 4 இருக்கிறது, கொலோசியர் 3 இருக்கிறது, அதே வார்த்தைகள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். சின்ன விஷயமா பெரிய விஷயமா பொய் வேண்டாம். செய்தால் செய்தேன் என்று சொல்லுங்கள், பேசினால் பேசினேன் என்று சொல்லுங்கள், எடுத்தால் எடுத்தேன் என்று சொல்லுங்கள். மொபைல் காணாம போனா சர்ச்சில் கூட கிடைக்காது. உங்களுக்குரியது அல்லாததை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு எப்படி போக முடியும்? இங்க எதுவும் நடக்கல. நீங்க எல்லாம் சித்தரிக்க வேண்டாம். இங்க சத்தியம் எதையும் சித்தரித்து நான் பேசுவது இல்லை. உங்களுக்குரியது அல்லாததை எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? அது பொய் வாழ்க்கை அல்லவா? எதை வேண்டுமானாலும் பேசலாம். இதுல சத்தியத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சிறப்படவே கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதலுக்கும் கிரியைகளுக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டோ? இல்லை. ஒன்று கிரியை செய்ய வேண்டும், இல்லை என்றால் இளைப்பாற வேண்டும். இரண்டையும் ஒன்றாக செய்வதனால் தான் நமக்கு அமைதி இல்லை. எத்தனை முறை படுத்து விட்டு தூங்காமல் போயிருக்கிறோம்? எத்தனை பேர் புரிகிறது? இளைப்பாற வேண்டும் என்று தான் படுத்தோம், கிரியையோ நிற்கவில்லை, சிந்தனை நிற்கவில்லை. எனவே we are not having rest in our soul. அமைதி இல்லை ஆனால் படுத்தோம். இதை சாப்பிட்டு வயிற்றுல தங்காத கதை தான். இளைப்பாறுதலுக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் உண்டோ? இல்லை. இப்பொழுது பாருங்கள், இங்கே அதைத்தான் பார்க்க விரும்புகிறோம். 4 அதிகாரத்திலே இவர் பேசிக்கொண்டே இருந்தார். யாரை அவர் ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? யாரை குறித்து பிரவேசிப்பது இல்லை என்று ஆணையிட்டார்? எதிலே பிரவேசிப்பது இல்லை என்று? இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பது இல்லை என்று ஆணையிட்டார். கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? என்ன பாருங்கள், கீழ்ப்படிதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதுதான் விஷயம். இங்கே அதுதான் விஷயம். கீழ்ப்படிந்தால் இளைப்பாறுதல் உண்டு. ஆமே. இப்பொழுது கீழ்ப்படியாத போன கூட்டம் என்ன பிரச்சனையில் இருந்தார்கள் என்று வசனம் 19 முடித்த பிறகுதான் 4 ஆரம்பிக்கிறது. வசனம் 19, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை எதனால் வந்தது? அவிசுவாசம். விசுவாசித்தால் கீழ்ப்படிய முடியுமா? முடியும். என்னை பாருங்கள், ஆண்டவர் சொல்லி ஒன்றை செய்ய முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை விசுவாசிக்க முடியவில்லை. கர்த்தர் கைவிட மாட்டார் என்றால் கைவிட மாட்டார். பாடுவது சுலபம், ஏன் வாழ்க்கையில கடினமாய் மாறுகிறது? பின்பற்றி பாருங்கள், ஏன் பார்க்க முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை? ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்க முடியாதபடியினால் தான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. நீங்கள் விசுவாசித்தால் பிரவேசிக்கிறீர்கள். ஆமென். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இயேசு என்று சொன்னாலே இளைப்பாறுதல். ஏன் தெரியுமா? விசுவாசித்து கூப்பிட்ட யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது? ஹல்லேலூயா. இது கிரியைகள் இல்லாமல் கிடைத்த இளைப்பாறுதல். ஆமென். என்னை பாருங்கள், கிரியைகள் என்றால் நான் எவ்வளவு ஜபித்தாலும், எவ்வளவு வேதத்தை மனனம் செய்து கரைத்து குடித்திருந்தாலும், சிறு பிள்ளையிலிருந்து கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும், கிடைக்காத இளைப்பாறுதலை இயேசு என்ற அழைத்தாலே எனக்கு கொடுத்தா, உங்களுக்கு கொடுத்தா. காரணம், இது கிரியைகளினால் வந்தது அல்ல, விசுவாசத்தினால் வந்தது. கிருபை. ஆமென். என்னை கவனியுங்கள், கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தால் ஒருவர் நீதிமானாக்கப்படுவார் என்றால் அது கிரியைகளினால் வந்தது அல்ல, கிருபையினால் உண்டானது.
இன்றைக்கு நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் ஜீவிக்க வேண்டும் என்றால் கிருபை தான் வழி, வேறு வழி இல்லை. ஆமென். என்னை பார்த்துக் கொண்டே இருங்கள். 4:1 எத்தனை பேர் வாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? வாசிக்கலாமா? 3 வரை வாசித்தால் போதும். வாசிக்கலாமா? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்ததா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் 6 கிரியை செய்த பிறகு 7 ஓய்ந்திருந்தார். அப்படி ஓய்ந்திருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓய்வுக்குள் மனிதன் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சிருஷ்டித்து முடித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்திருந்தார். உலக தோற்றம் முதல் ஓய்ந்திருந்த தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் கிரியை செய்கிறார் என்றால் ஒரே ஒரு கிரியை தான், விசுவாசத்தின் கிரியை. நீ நம்ப போதும், அந்த இளைப்பாறுதல் உனக்கு சொந்தம். தண்ணீர் வேணும், அற்புதங்கள் வேண்டும், கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருந்தா. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அமைதி இல்லை. சமாதானத்தோட கூடிய இலைக்கறியே நல்லது. ஏ, சண்டையோட கறி சாப்பிடுறதை விட சமாதானத்தோட இலைய சாப்பிடலாம். இலைய எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆண்டவரை அறியாத நாட்களிலே எத்தனை சண்டைகள், எத்தனை சண்டை. ஆராதிக்கிற நாட்களிலேயே சண்டை, தெய்வத்தை தேடின நாட்களிலேயே சண்டை. ஒரு மனம் இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. எதை எதையோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவதை போல உட்கார்ந்தாலும் நிம்மதி இல்லை. ஏனென்றால் இயேசு இல்லை. அந்த நாளிலே இஸ்ரவேலர்கள் பிரவேசிக்க முடியல. பிரச்சனை என்ன தெரியுமா? கிரியை 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 கிரியை. இன்னைக்கு சில பேருக்கு நெத்தி அடிய ஆண்டவர் சொல்லுவார், எப்ப பாரு கிரியை செய்தாதான் இவங்களுக்கு வாழ்ந்த மாதிரியே இருக்கும். அப்படி சில கிரியைக்காரர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? இடிச்சு இடிச்சு கட்டுவாங்க. ஏன்னா நல்லா இருந்தா நல்லா இருக்காது. ஏதாவது செய்யணும் லைஃப்ல. விசுவாசியினை கவனிங்கள், நீங்கள் ஏதாவது செய்தால்தான் இளைப்பாறுதல் என்றால் அதனால் தான் இளைப்பாறுதல் இல்லை, செய்யாமலேயே இருப்பது தான் இளைப்பாறுதல். எத்தனை பேருக்கு அந்த லாஜிக் புரியுது? யதார்த்தம் கிரி செய்யாம உட்கார்ந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சும்மாரு, நான் யுத்தம் செய்வேன். அப்படி என்றால் நாம் சும்மாவே இருக்கவில்லை. வேலை செய்கிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், வெளி வேலை செய்கிறோம், படிக்கிறோம், சேர்க்கிறோம். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? உள்ளே இளைப்பாறுதல் இருக்கிறது. அம்மே, நீங்க வேலை செய்தாலும் இளைப்பாறுதல் இருக்காங்க. ஏன் தெரியுமா? இது கர்த்தரால் வருகிற அமைதி. விசுவாசியே, நீங்கள் ஆண்டவர் ஏதாவது செய்தால்தான் கூட இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? பிரச்சனை. கறி வேணும், தண்ணீர் வேணும், அற்புதங்கள் வேண்டும், கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருந்தா. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அமைதி இல்லை. சமாதானத்தோட கூடிய இலைக்கறியே நல்லது. ஏ, சண்டையோட கறி சாப்பிடுறதை விட சமாதானத்தோட இலைய சாப்பிடலாம். இலைய எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆண்டவரை அறியாத நாட்களிலே எத்தனை சண்டைகள், எத்தனை சண்டை. ஆராதிக்கிற நாட்களிலேயே சண்டை, தெய்வத்தை தேடின நாட்களிலேயே சண்டை. ஒரு மனம் இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை.
எதையோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவதை போல உட்கார்ந்தாலும் நிம்மதி இல்லை. ஏனென்றால் இயேசு இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வழுவுகிற வாழ்க்கையிலிருந்து நம்மை ஸ்திரமான பாதைக்கு கொண்டு வந்தாரே. இன்று எதை சாப்பிட்டாலும் திருப்தியை கொடுப்பது கர்த்தரையா. A righteous person eats to his heart's content. தெரியுமா உங்களுக்கு, இருதயத்துக்கு திருப்தி உண்டாக நீதிமான் புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறு பசித்திருக்கும். துன்மார்க்கருடைய வயிறு பசித்திருக்குமாங்க, இந்த வயிறுக்கு திருப்தியே கிடையாது. துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? திருப்தியற்ற வாழ்க்கை. நீதிமான் தன் இருதயத்திற்கு திருப்தி உண்டாக புசிக்கிறான், வயிற்றுக்கு இல்ல. ஹலோ, நீதிமான்கள் எத்தனை பேர் உண்டு இங்க? நீங்க வயிறு நிரம்ப சாப்பிட சொல்லி பைபிள் சொல்லல, இருதய நிரம்ப சாப்பிடுங்கன்னு சொல்லுது. ஹாலேலூயா. தொந்தி குறைய இதுவே இலக்கணம். இரண்டே அதிகாரத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் தேவன், ஒருவனும் 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 இழக்க கூடாது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை முறை கேட்டவர்கள் இங்க வந்திருந்தாலும் சரி, புதிதாக வந்து கொண்டிருக்கிறவர்கள் இருந்தாலும் சரி, ஒருவர் கூட இளைப்பாறுதலை இழக்க கூடாது. ஆமே. அப்பா சொல்லுகிறார், யாரும் அதை அடையாமல் பின்வாங்கி போக கூடாது. இரண்டாவது வசனத்தில் தான் இந்த சாவி திறவுகோல் இருக்கிறது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும். என்னை பாருங்கள், சுவிசேஷம் என்றாலே தேவனுடைய வசனம், நற்செய்தி, இயேசுவை பற்றினது, இளைப்பாறுதலுக்குரியதே சுவிசேஷம். இப்பொழுது கவனிங்கள், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும். ஓ, அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலிருந்து அதை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவே உன்னை நான் நடத்துகிறேன். நீ அவரை பின்பற்று, அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசி போதும். ஆனால் இவர்களுக்கு கிரியைகளை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். கிரியை 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 கண்டார்கள், ஆனால் வழுவி போய்கொண்டே இருந்தார்கள். காரணம், அவருடைய வழிகளை அறியவே. என்னை பாருங்கள், கர்த்தருடைய வழிகளை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை அறிய வேண்டும். அநேகர் வார்த்தைகளை அறியாமல் கிரியைகளை காண விரும்புகிறார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? கிரியை என்றால் அற்புதம், 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 அடையாள அதிசயம். வார்த்தையை கேட்கவே மாட்டார்கள். என்னை பார்த்து கொண்டிருங்கள், வேத பாடக வகுப்புக்கு வரும்பொழுது என்ன நடக்கும்? கடந்த வாரம் அநேக முறை அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறதுனால் கடந்த வாரம் ஒரு அற்புதம் மறுபடியும் நடந்தது. என்ன அற்புதம்? வேதத்தை ஆராய்வதற்கு முன்பாக ஜபம் செய்யும்பொழுது ஆவியானவர் வியாதியின் கட்டுகளை உடைத்து ஜபிக்க சொன்னார், பலவீனங்களை உடைத்து ஜபிக்க சொன்னார். கூட்டத்திலே ஒரு தாய் பயங்கரமான ஷோல்டர் பெயினோட வந்திருந்தாங்க. 13 நாட்கள் கரெக்டாமா? 3 டாக்டர்ஸ் பார்த்திருக்காங்க. என்ன பாருங்க, 13 டேஸ்ல எத்தனை டாக்டர்ஸ்? அப்ப எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு டாக்டர் இருந்திருப்பான்னு பாருங்க. நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணாம பேசக்கூடாது இந்த இடத்துல. 13 நாள்ல 3 டாக்டர் வைத்தியம் பார்த்து வலி போகலன்னா எப்படி இருக்கும்? டாக்டருக்கும் வலிதான், போன வைத்தியங்களுக்கு பார்க்க வந்த நோயாளிக்கும் வலிதான். அவர்கள் வந்தார்கள், நம்புங்கள் நம்புங்கள், ஏன்னா இதெல்லாம் விசுவாசம். இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம தனியா போய் ஜபம் பண்ணலான்னு நிப்பாங்க பாருங்க, நின்னுகிட்டே இருப்பாங்க. இதிலும் பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை நான் சந்தித்து வருகிறேன், அப்புறம் சொல்லட்டும். இவர்கள் ஜபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார்கள், ஏசப்பா பாஸ்டமா ஜபிக்கிறாங்க, பலவீனங்கள் நீங்கணும், வலிகள் நீங்கணும் சொல்லி ஜபிக்கிறாங்க, கடிந்து கொள்ளுகிறார்கள், என் வலியை எடுத்துருக்கப்பான்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல இணைந்து ஆமென் சொல்லியிருக்கிறாங்க. வலி எடுக்கப்பட்டது, இன்று வரைக்கும் சுகமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 13 டேஸ், 3 டாக்டர்ஸ். இங்க இருக்கு இந்த அற்புதங்களை வாங்கின சாட்சி பெற்ற நபர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் இருக்கிறார்கள், அநேக பெண்கள் கூட்டம். வேத பாடகப்பை ஏன் சொல்ல வேண்டும்? சத்தியத்திற்கு நேரம் கொடுத்து வருகிற கூட்டம், ஞாயிற்றுக்கிழமையை தாண்டி வருகிற கூட்டம். ஐயா அம்மா வெயில்ல வராங்க, நைட் வராங்க, வேலை முடித்து டிராபிக்ல வராங்க. இட்ஸ் நாட் ஈஸி. None of them have time.
டைம் இருக்கனால வராங்கன்னு சொல்லாதீங்க. டைமை உண்டாக்கி வராங்க. வேலைக்கு போற பிள்ளைகள் நேரத்தை கேட்டு வராங்க. பைபிள் ஸ்டடி வெட்னஸ்டே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா வேலை கொடுங்க, இல்லைனா வேலை வேண்டாம். இந்த டயலாக்லாம் வித்தியாசமா இருக்கா சில பேருக்கு? யாருக்குங்க லாபம்? கர்த்தரை தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தர் உண்மையாகவே இருக்கிறார். You cooperate with God by your faith. Use your faith. You don't do anything. You don't even pay a penny to receive your miracle. ஒரு காசு கூட இல்லாம இலவசமா ஓசியில வருதுங்க சுகம். How amazing that is. ஒரு வைத்தியம் இல்லாம சுகம் கிடைக்குது, எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு ஒண்ணுமே செய்யல, அப்படி விசுவாசித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இப்ப என்ன விஷயம் என்றால், that's something about combining your faith with what you hear. எதர்மே கேட்டிங்க, combine பண்ணணும். ஒரு சாம்பார்னா it's a combination of many things. அதனால தான் சாம்பார். சில பேருக்கு சாம்பார்னு பேர் வைக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே இருக்கு உள்ள. இது அதுன்னு கிடையாது. எதை வேணாலும் உள்ள போட்டா அது பேர் சாம்பார். புளி குழம்புனா புளி இருக்கணும் ஜாஸ்தியா, தக்காளி சட்னினா தக்காளி இருக்கணும், வெங்காய சட்னினா வெங்காயம் இருக்கணும். அது போல சாம்பார்னா எல்லாம் இருக்கணும். கர்த்தர் சொல்ற நான் கொடுக்கிற ரெசிபியில ரெண்டு விஷயம் இருந்தா போதும். ஆவிக்குரிய வெளிச்சம் எங்க நானும் நல்லாக முடியுமா? எல்லா ஆம்பளைகளும் நல்லாக முடியும், எல்லா கணவன்மார்களும் நல்லாக முடியும், எல்லா தகப்பன்மார்களும் நன்றாக முடியும். ரெண்டே விஷயத்த கலக்கு போதும், அதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் கொடுக்கணும். என் இருதயத்தை அவ்வளவுதான், என் விசுவாசத்தை. பெரியவர் பார்த்துக் கொள்கிறார் எல்லாவற்றையும். அவர் சொல்லுகிறார், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் கவனிங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள், கேட்ட வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமே. நீங்கள் நினைக்கலாம் வல்லமையான பிரசங்கம் இருந்தா தாங்க வல்லமை. எங்க பிரசங்கத்துல வல்லமையே வார்த்தை தாங்க. ஆமே. நீங்க நினைக்கிறீர்களா நான் சத்தமை பேசுவது நான் வல்லமை என்று? இல்லை, நான் சத்தமை பேசுவதற்கான நீங்கள் தூங்க கூடாது என்று. இளைப்பாறுதல், சத்தியம் வர்ற இடத்தில் இளைப்பாறுதல். எவ்வளவு சத்தமாய் வந்தாலும் சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அதை கேட்கிற விதமே வித்தியாசமாய் இருக்கிறது என்றால் விசுவாசத்தோடு கேட்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படி கேட்கிறவர்கள் பிரயோஜனத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எல்லாரும் அல்ல. ஹல்லேலூயா. வாய் திறந்த பிள்ளை பிழைக்கும், அழுகிற பிள்ளைக்கு தான் கிடைக்கும். கேட்டு பெறுகிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, கேட்டு அப்படின்னா விசுவாசித்து கேட்கிறார்கள். நான் கேட்டால் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும், ஏனென்றால் கேட்பது சத்தியம். இன்று கவனிங்கள், நீங்கள் கேட்ட இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததற்கு காரணம் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்று கவனித்துக் கொண்டீங்க, இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம். ஒரு பிள்ளை கிரியைகளை கண்டும் இளைப்பாறுதலில் இல்லாமல் போனதற்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதல் என்பது நம்முடைய கிரியைகளில் இருப்பதினால் வருவது அல்ல, விசுவாசிப்பதினால் வருவது. ஆண்டவர் ஓய்ந்திருந்த தேவன், அந்த ஏழாம் நாளுக்குள் பிரவேசிக்க இன்று எத்தனையோ பேரை அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் இது ஓய்வு நாள், கர்த்தர் பேசும் ஓய்வு நாள். கர்த்தர் கிரியைகளை முடித்து விட்டார். கவனிங்கள், உங்களுக்கு எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் முடித்து விட்டு தான் அழைக்கிறார். எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் கிடைக்கிறது? இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். முடித்தவர் அழைக்கிறார், வந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி, நீ செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. ஐயோ, அந்த ஆண்டவரை போய் கிரியை செய்யும் ஆண்டவரே, கிரியை செய்யும் ஆண்டவர் என்றால் செய்வா. எதற்கு செய்வா? இளைப்பாறவே செய்வா. அம்மே, உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கலனா இளைப்பாருங்க, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைப்பாறுதல் அன்றைக்கு வராமல் கூட போய்விடும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இளைப்பாறுதல் என்று வரும்பொழுது இயேசு ஒருவரை தருகிறார்.
விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் நிலைப்பறி கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் அல்ல. என்னென்றால் இவர்கள் கிரியை காண வேண்டும், கிரியை காண வேண்டும். ஏதாவது நடந்தாதான் ஆண்டவர் இருக்கிறான் நம்புறாங்க. என்னை பார்த்து ஒரு காலத்துல எல்லாரும் கேட்கலாம் நினைச்சுதான் வருவாங்க, கேட்க முடியாது. எப்படி இருக்கீங்க? அதுக்கு மேல அவங்களுக்கும் ஓடாது, எனக்கும் விஷயம் இருக்காது. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கேன். அதுக்கு மேல ரொம்ப நாளா நல்லா இருந்தேன், நல்லாவே இருந்தேன், ஆனா ஒன்னும் நடக்கல வாழ்க்கையில. எத்தனை பேர் புரிகிறது? இன்னைக்கு நிறைய பேர் சபையில விசாரிக்கும் போது, ஹவ் ஆர் யூ பிரதர், ஐ அம் ஃபைன், உள்ளதான் தெரியும் எரிமலை கொந்தளித்து கொண்டிருக்கு. நம்ம சிரிக்கவும் நம்ம பேசவும் நமக்கு ஒரு ட்ரைனிங்கும் அவசியமே இல்லை, இயல்பா வரும். ஏன்னா விசுவாசம் இயேசு தந்தால் அப்படி தந்தவன் நடிக்கவில்லை. உண்மை என்ன தெரியுமா? எது நடக்காவிட்டாலும் ஒன்று நடக்கிறது, அமைதி, இளைப்பாறுதல், சமாதானம். ஏதும் கொடுக்க முடியாததை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அதனாலே எல்லாம் நடந்தால் வருகிற சந்தோஷம் என்பது சந்தோஷம்தான். ஒன்றும் நடவாதிருந்தும் ஒன்று நடக்கிறதே அது மகிழ்ச்சி. தேவனுடைய உறவினால் வருவது, தேவனுடைய கிருபையினால் வருவது. இவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பார்கள். தேவ பிள்ளையை இலை பாறுதல் என்பது ஆண்டவருடைய கிரியை வைத்தல்ல, ஆண்டவரை விசுவாசிப்பதை வைத்து வருவது. இன்று ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இலை பாறுதலில் நீ பிரவேசிக்க முடியும், 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 முடியும். ஏன் தெரியுமா? அன்று கோபத்திலே ஆணையிட்டவர் இன்று என்று ஒரு நாளை குறித்தாராம். ஏழாவது வசனம். எங்க இந்த ஏழு எப்பொழுதுமே வருகிறது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுங்கள் சத்தமாய். வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இளைப்பாறுதல் முடியவில்லை என்ற அர்த்தம். கானான் தேசம் முடிந்து போனது, பிரவேசித்தவர்களும் மறித்து போனார்கள். ஆனால் இளைப்பாறுதல் என்பது கர்த்தரால் வருகிறபடியினால் கானான் தேசத்தையும் தாண்டி வருகிறது. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு? அதனால தான் நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இளைப்பாறுதல் என்று எத்தனை பேர் உண்மையாய் சாட்சி கொடுக்க முடியுமா? ஆமென். சுற்றி சூழ்நிலைகள் கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளையே, உனக்குள் இருக்கிறவர் இளைப்பாறுதலின் தேவன். அவர் உன்னை இளைப்பாற பண்ணுகிறார். இந்த காலை வழியில இயேசுவின் நாமத்தில் எழும்புகிற அலைகளை, இறைச்சகளை நான் சபித்து கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். ஓய்ந்திருக்கும்படி சொல்லுகிறார். அப்படி என்றா எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தருக்குள் ஓய்ந்திருங்க. எப்படி ஓய்ந்திருக்க வேண்டும்? அப்பா நீங்க நல்லவர்னு பாட்டு பாடலாமா பாடக்கூடாதா? பாடலாமா? ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர் அல்லவா? செய்தால் மாத்திரமா அற்புதம் என்று பாடலாமா? எப்படி பாடலாம்? நான் இருக்கிறதே அற்புதம். ஆமென். எத்தனை பேர் செத்து மறித்து கொண்டிருக்கும் நான் உயிரோடு இருக்கிறேனே. எத்தனை பேர் முழு காலத்தையும் காணாமல் மறித்திருக்கும் போது நான் இன்னும் பாதி வயதை தாண்டி இருக்கிறேன். அப்படின்றால் என் கால கட்டங்களை கர்த்தர் பத்திரமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கிறது? நீங்களே அற்புதம். ஆமே. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதம். நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதே அற்புதம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எத்தனை பேர் அந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? அந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி, வேறு வழி இல்லை. பத்தாவது வசனம். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இந்த இளைப்பாறுதலை பற்றி பேசும் பொழுது மரணத்திற்கு பிறகு வருகிற இளைப்பாறுதல் ஒன்று வருகிறது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடனே போகும். அது ஒரு இளைப்பாறுதல். ஆனால் இந்த தேவ பிள்ளை இயேசுவே என்று சொல்லி அவருடைய சத்தியத்தினாலே வருகிற இளைப்பாறுதலை நம்பும் பொழுது பிரவேசிக்கிறார்களே, இந்த பிரவேசிப்பிலே ஒரே ஒரு விஷயம், எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், 4:1-4:10 ஒரு முக்கிய குறிப்பில் வந்திருக்கிறது. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பார், அவருடைய, அவருடைய இளைப்பார், அவருடைய. ஹல்லேலூயா. இது அவருடைய இளைப்பாறுதல், என்னுடையது அல்ல. நீங்களும் நானும் செய்தால் அந்த இளைப்பாறுதலில் முழுமை இல்லை. ஆனால் இயேசு செய்திருக்கிறார் என்றால் அது முழுமையானது. தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிரவேசிப்பது, அவருடைய இளைப்பாறுதல். ஆமென். நீங்க கஷ்டப்பட்டது, யோசித்தது, நீங்கள் வேதனைப்பட்டு நொறுங்கினது எல்லாமே அப்பாவோட சமூகத்துல கொட்டப்படட்டும்.
அவங்க கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் இளைப்பார விரும்புகிறேன். ஆமென். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிலாக்ஸ் இன் யூ, ரெஸ்ட் இன் யுவர் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நான் டெய்லி ஜெபிக்க போகும்போது லிஸ்டோட போகாதீங்க. 10 நாள் முன்னாடி கேட்ட ஞாபகம் இருக்கா? வரும்போதே அப்படி வந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்கலாம், டெய்லி வந்தா அதுக்கு மாறாக. அம்மா நல்ல அம்மா மணி. அப்பா உன்ன மாதிரி எனக்கு அப்பா கிடைக்க மாட்டேன். ஐயோ அப்பா நினைப்பார் இந்த பிள்ளைக்காக எதையும் செய்யலாம். எப்பொழுது பார்த்தாலும் என்னை புகழ்ந்து பேசுகிறதே. சில பிள்ளைகள்லாம் கேட்கவே கேட்காது, சும்மா மடியில ஏறி உட்காரும். பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே கேட்காது, வந்து உட்காந்துரும் அப்படியே மடியில. என்னன்னு கேட்டா அதுக்கு வேண்டியதெல்லாம் அன்பு தான், அதுக்கு வேண்டியதெல்லாம் அந்த அந்த நெருக்கம் தான். உட்கார்ந்த உடனே அப்படியே அதை சும்மா காதை பிடிச்சி நோண்டு. சில பிள்ளைங்க தொட்டு பார்த்து கொண்டிருக்கும். பெற்றெடுத்தவர்களுக்கு எவ்வளவு பாசம் வரும். என் பிள்ளை என்னிடத்த வந்தா எதையும் கேட்கவில்லை, தொட்டு பேச ஆசைப்படுகிற, உட்கார்ந்து கொள்ள ஆசைப்படு. என்னைக்காவது ஜப நேரத்தில் சும்மா போய் உட்காந்தமா? அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருவீங்களா? Daddy, I just want to tell you, I love you. I just love you. நீங்க எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் தகுதி இல்லப்பா. சில விஷயங்களை நான் கேட்கிறேன், நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நீரே என் தேவன். ஆமென். அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேருக்கு அதை கேட்கும் போதே ரெஸ்ட் இப்போ வந்து கொண்டு இருக்கு. கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிற ரெஸ்ட் அவங்க ஆவியில் நான் அதை நிச்சயமாக உணர்கிறேன். எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆராதிக்க போகிறோம். கேட்க போவதில்லை, என்ன செய்ய போகிறோம்? ஆமே. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, எனக்கு ஞாபகம் வருகிறது, ஐயோ இந்த டைம்ல நல்லா கேட்டுருவோம் ஆண்டவர்கிட்ட, நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிட்டு. ஹாலேலூயா. எக்ஸாம்னாலே ரெஸ்ட் போச்சு. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். எத்தனை பேர் அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே பிரவேசிப்பது சுலபம் என்று நினைக்கிறீர்கள்? ஆமே. You no need to see any miracles, any wonders. Just believe. You will enter into His rest. Amen. Hallelujah. En aaradhikkum Devan nallavare. Naam niraiviramal. Aaradhikkum Devan periyavare. Karangalai thatti utsaagama solunga. Naam niraiviramal. Aaradhikkum Devan nallavare. நாம் நிறைவேறாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இதை விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இதை விடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ கேள்விகளை கேட்டது போதும். ஏன் இது நடக்கவில்லை? ஏன் எனக்கு இது சம்பவித்தது? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது என்று அநேக முறை நீ கேள்விகளை கேட்டாய் அல்லவா? இன்று கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாயாகில். என்னுடைய இலை பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம். உன் கேள்விகளை தாண்டின ஒரு தேவன் உனக்கு உண்டு. அவரே உன் பதில். உன் வாழ்க்கைக்கு நீ எதிர்பார்க்கிற பதில் உனக்கு கிடைத்திராவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சத்தியத்தை கேட்ட சகோதரா சகோதரி, தொலைக்காட்சியில் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமை நண்பரே, ஆண்டவருடைய இளைப்பாறுதல் ஆயத்தமாய் இருக்கும் பொழுது அலசடிப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் பார்த்து பேசி தடுத்து கொண்டிருக்கிறார். நீ வழுவி போனது போதும், நீ வேதனைப்பட்டது போதும்,
நான் ஏற்கனவே உனக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த இளைப்பாறுதல் நீ விசுவாசித்தாலே போதும் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கிரியைகளை நிறுத்திவிட்டு உன் கிரியைகளை விட்டு ஓய்ந்து நீ என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் வா என்று அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். தாயே தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இளைப்பாறுதலை இழந்தீர்களோ? மன உளைச்சலினால் நின்று இன்று சத்தியத்தை கேட்டவர்கள் அநேகம். பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார், என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஏசாயா 30:15 படியே, அமைதலிலே அமரிக்கையிலே கர்த்தர் உங்கள் பலனாய் இருக்க போகிறார். இந்த காலை வேளையிலே how in trust and quietness you will find your strength. Just repent and rest in his presence. In quietness and trust is your strength. பரிசுத்தாவியானவர் சொல்வதை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அமரிக்கையும் நம்பிக்கையும், நீங்கள் அமைதியாக இருப்பதிலே ஒரு நம்பிக்கையை இயேசுதான் கொடுக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சமாதானமே ஆண்டவர் தருகிறேன் என்று சொன்னாரே, அதுதான் இந்த சமாதானம். பெற்றுக்கொள் மகளே, மகனே, நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை உங்களை தொட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு இணை புரியாத, மனதிற்கு புரிய முடியாத ஒரு சமாதானம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை உணர முடியும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் இந்த நிமிஷமே. ஒரு வார்த்தையினால் வர்ணிக்க முடியாத, ஒரு விதத்திலும் சிந்தனைக்கு புரியாத ஒரு சமாதானத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். உடைய இருதயம் சமாதானத்துக்குள் இருப்பதாக, உடைய சிந்தனை சமாதானத்துக்குள் இருப்பதாக. சபையே, கர்த்தர் உங்களை சமாதானத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். வழுவி போகிறவர்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். கர்த்தரோ உங்களை வழுவாதபடிக்கு காக்கிறவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நான் உன்னை வழுவாதபடிக்கு காக்கிற கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கும் பொழுது சமாதானத்திற்கு குறைவே இல்லை. அப்பா, இந்த காலை வேளையில என் வாழ்க்கையிலே சமாதானத்தை இளைப்பாறுதலை உம்முடைய வார்த்தையை கேட்ட நான் விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையை அசைக்கிற, என்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் என் இருதயத்தை இனி பாதிக்காது தகப்பனே. கேள்விகளை நான் நிறுத்துகிறேன், நான் கேள்விகளை நிறுத்துகிறேன். இன்று சத்தத்தை கேட்டவர்கள் சொல்லுங்க, நான் கேள்விகளை நிறுத்துகிறேன், இனி கேட்க மாட்டேன் சுவாமி. ஏன் ஏன் என்ற கேள்விகளை கேட்கவே மாட்டேன். என் வாழ்க்கைக்கு நீர் போதும் என்று சொல்ல நான் அமைதியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் வாழ்க்கையின் பலனாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் இளைப்படைந்தவர்கள் எழும்புவார்களாக. அப்பா, இந்த சத்தியத்தின்படி நான் பேசுகிறேன். சோர்ந்து போனவர்கள் எழும்புவார்களாக. தளர்ந்த கைகள் பலப்படட்டும், தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படட்டும். இதோ உன் தேவன் வருகிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன், இதோ உன் தேவன் வருகிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். மகளே, அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் இதோ வருகிறார், அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் தகப்பனே. சிறிய சபையிலும் பால்கனியில், இந்த சபையிலும் தொலைக்காட்சியிலும் பேசுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து பேசுகிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இயேசப்பா, நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். இந்த இளைப்பாறுதல்கள் தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஜீவிக்கும்படியாக கற்றுக் கொடுங்கப்பா. உங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது இளைப்பாறுதல் உண்டு. உங்கள் வார்த்தை இல்லைனா தான் நாங்கள் இளைப்பாறுதலை இழக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிள்ளை கூட உங்கள் சத்தத்தை கேட்க முடியாத தூரத்தில் வாழக்கூடாதுப்பா. ஒரு பிள்ளை கூட இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன், இழுத்துக்கொள்ளுங்க. வடிவி போகிற ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் நாமத்தில் இழுத்துக்கொள்ளுமப்பா, இழுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவரே, ஆண்டவரோடவர்கள் வாழட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.